மலைக்கோட்டை மாநகரில் பல்வேறு ஆளுமைகளை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் திரைப்படத்துறையில் சிம்ம சொப்பனமாக விளங்கிய சிங்கத்தமிழன் சிவாஜி குறித்த தொகுப்பு நூலை வெளியிட்டிருக்கின்றார்கள் சிவாஜி நற்பணி மன்றம். தொகுப்பு ஆசிரியர் கவிஞர் வாழை அண்ணா நம்மளோடு இருக்கின்றார், மற்றும் அந்த சங்க தலைவர் அண்ணாதுரையும் இருக்கின்றார். அவரோடு நம்ம பேச இருக்கின்றோம். சார் வணக்கம். வணக்கம் சார். செவாலியே சிவாஜி, அன்றிலிருந்து இன்று வர மக்கள் உள்ளத்திலையும் இல்லத்திலையும் எல்லார் மனசுலையும் குடிகொண்டு இருக்கின்றார். மலைக்கோட்டை மாநகரில் நேத்தி சிங்க தமிழன் சிவாஜி நூல் வெளியீட்டு விழா, இந்த நூல் வெளியிட காரணம் என்ன சார்? சின்ன பிள்ளையிலே இருந்து இவர் ஒரு இவரை போல் நடிக்கணும், இவரை போல் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை எழுதுவதற்கான வாய்ப்புகள் இப்போ தான் அமைஞ்சிச்சு. அதை அமைச்சு கொடுத்தவர் இந்த திருச்சி சிவாஜி கிளப் தலைவர் நமது நண்பர் அண்ணாதுரை தான். அவர் உந்துதல்னால தான் இதை என்னால் எழுத முடிஞ்சது, வெளியிட முடிஞ்சது. இப்போ வந்து உங்கள்கிட்டையும் நான் பேட்டி கொடுக்குற ஒரு வாய்ப்பையும் பெற்றிருக்கேன். இப்போ உங்களோட பூர்வீகம் என்ன? எங்களுடைய பூர்வீகம் சார் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி வட்டம் வாழைக்குறிச்சி பஞ்சாயத்து, அந்த வாழைக்குறிச்சின்னு ஒரு ஊரில். உங்களோட வாழ்க்கை துணை, உங்களோட கல்வி? நான் வந்து இரண்டு முதுகலை பட்டம் பெற்றிருக்கேன், தமிழ் பொருளாதாரம் ரெண்டுமே. நான் அந்த பிஎஸ்என்எல்ல பணி செய்து ஓய்வு பெற்றேன். பணி செய்யும்போது எனக்கு வந்து எழுதுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தது. அப்பொழுது வந்து எல்லாருக்குமே நான் எழுதிய ஒரு திருமண வாழ்த்து மடல், எல்லாருக்குமே திருமண வாழ்த்து மடல், பணி நிறைவு வாழ்த்து மடல், எல்லாத்துக்குமே காதணி விழா வளைகாப்பு எல்லாத்துக்குமே எழுதி கொடுத்துருக்கேன். அதை எங்களுடைய பிஜிஎம் இங்கே முதல்ல இருந்தார், இப்போ ஜிஜிஎம்மாக இருக்காங்க, அவங்க ராஜுன்ட்டு ஐடிஎஸ், அவர் வந்து எனக்கு வந்து நல்ல வாழ்த்துறை எழுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உலகத்தமிழ் கவிஞர் பேரனுடைய தலைவர் கற்பியா பாரதின்னு ஒருத்தர், அவர் டெல்லியிலேருந்து எனக்கு நிறைய நண்பர்கள் உதவி செய்திருக்காங்க. இப்போ இந்த புக்கு வெளியிடுறதுக்கு உதவியவர் நம்ம சிவாஜி கிளப்பு திருச்சியுடைய சிவாஜி கிளப்பு நண்பர் அண்ணாதுரை. அண்ணாதுரை, உங்களுக்கு மக்கள் செல்வம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எங்கள் மக்கள் செல்வம் சார் இரண்டு பேர் இருக்காங்க சார், அவங்க இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஆமாம். சிவாஜி மேலே ஈடுபாடு எப்படி வந்தது சார்? ஆரம்பத்துலேருந்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நாங்கள் படிக்கும்போது எங்கள் நான் குளிர்விங்கிற ஸ்கூலில் படித்தேன். அப்போ ரொம்ப கட்டுப்பாடு, பார்க்கக்கூடாது பேசக்கூடாது, படிப்பு மட்டும்தான், இன்றைக்கி படிக்கிறத நாளைக்கு வந்து ஒப்பிச்சிடணும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இந்த சினிமா வரும்போதெல்லாம் வந்து இவங்க படம்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. ஆனால் முடியலை, காலேஜ் வந்து முடியலை, அலுவலகம் வந்து முடியலை. ஆனால் இப்போ வந்து நம்ம இவர் மாதம் ஒரு தடவைக்கு வந்து இந்த சிவாஜி படத்தை போட்டு காமிப்பார். அப்படிங்கும்போது நம்ம வாய்ப்பெல்லாம் விட்டுட்டோமே, அந்த வாய்ப்பை நல்லபடியாக வந்து நம்மளும் இந்த உலக புகழ்பெற்ற ஒரு கவிஞனுக்கு, ஒரு கலைஞனுக்கு, அண்ணாவை அறிமுகப்படுத்தப்பட்டவருக்கு, பெரியாரால் பேசி விட்டப்பட்டவருக்கு, முத்தமிழ் அறிஞரார், கலை உலகில் கொடியேற்றி பிறக்கிற ஒருவர் பற்றி நம்மையாக எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு உந்துதல் வந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புத்தக வெளிப்பாடு. அவருக்கு கவிதை எல்லாம் எழுதியிருக்கிறீங்க நீங்கள், பாசமுள்ள சிவாஜிக்கு பாசமுடன் ஒரு கவிதை. ஆமாம். இந்த கவிதையை நீங்கள் வாசிங்களா? நன்றி சார். பாசமுள்ள சிவாஜிக்கு பாசமுடன் ஒரு கவிதை. அன்பில் நீ ஓர் பாசமலர், ஆலயமணியில் நீ ஒரு ஆண்டவன் கட்டளை, இதயம் என்ற ரோஜாவில் நீ ஒரு ராஜா, ஈடில்லா நடிப்பில் நீ ஓர் இமயம், உலகில் இணையில்லா ஒரு செவ்வாளியே, ஊருக்கு ஒளிகாட்டும் நீ ஒரு ஞான ஒளி, எல்லையில்லா ஒளிகாட்டும் நீ ஒரு தவ புதல்வன், ஏற்றமிகு குடும்பத்தின் வழிவந்த கௌரவம், ஐயமின்றி சொல்வேன் நீ ஒரு தெய்வமகன், ஒளிபடைத்த விழிகளுக்கு நீ ஒரு பச்சை விளக்கு, ஓசையில்லாமல் வாழ்ந்த இடம் ஒரு வசந்த மாளிகை, அவடதம் போன்ற நடிப்பில் நீ ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி, அகதே ஓங்குக உண்புகள் நீ ஒரு சரித்திரம். இந்த கவிதை வந்து ஆனாவிலேருந்து அக்கனாவில் முடியும், அதுக்கான இந்த கவிதை இருக்கு, நிறைய கவிதை இருக்கு. அதாவது ஆல இருந்து அக்கனா வர ஒரு கவிதை, அதே போல் அவரோட படத்தின் பெயரை வைத்து எழுதியிருக்கின்றார். நீங்கள் இன்னமும் இந்த காலத்தில் போடுவதற்கான நோக்கம் என்ன? இந்த மாதிரி கலைஞரை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் சார். இந்த மாதிரி ஒரு அதிகமாக படிக்கலன்னு சொல்கிறாங்க
நடிகர் திருங்க அவங்க, காமராஜர் அதே மாதிரி தான், அது மாதிரி பெரியார் அப்படி தான், காமராஜர் அப்படி தான். அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ படிக்காதவங்களே இவ்வளவு சேவை செய்யும்போது படித்தவங்க ஏன் மக்கள் மத்திக்கு சேவை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உந்துதல் இதை எழுதுறதுக்கு. சிவாஜியை பார்த்துருக்கீங்களா? சிவாஜியை ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன், நாங்கள் வந்து மாமன்னர் கல்லூரி புதுக்கோட்டையில் படிக்கும்போது அவர் பாராளுமன்றத்துக்காண்டி வந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க முதல்ல வந்து இந்திரா அண்ணன் இந்திராவும் முத்தமிழ் கலைஞரும் கூட்டணி. அப்போ வந்து எங்கள் அந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ராஜாஜி காலேஜ் கிரவுண்டு, அதில் பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட கூட்டம். அடுத்த நாள் சென்று ஒரு 14 சென்று மக்கள் திலகம் வர்றார். அப்போ வரும்போது நாங்கள் அந்த மக்கள் இந்த காலேஜினுடைய முதலாம் பருவ தலைவர் அவரை நாங்கள் போட்டு தேர்ந்தெடுத்தோம். அவர் பார்க்கலாம்னார், சரியா எம்ஜிஆர் வர்றார் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் தான் இருப்பாங்க. சரி, ரொம்ப வாய்ப்பாக போச்சுன்னு எழுதி கொடுத்தான். எழுதி கொடுத்தோன்னே அவர் வந்து எங்களை வந்து அவர் பேசி முடித்தோடனே கூப்பிட்டார். கூப்பிட்டோன்னே வந்து ரொம்ப நேரம் ஆகி எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, கூப்பிட மாட்டாங்க, எம்ஜிஆர் நம்மளை கூப்பிட மாட்டாங்க, பொறுத்திருந்து பார்ப்போமே அப்படின்னு கடையில் கூப்பிட்டு எங்கே ஒரு 10 பேர் போயிருந்தோம். அவங்களுக்கு பூரா வந்து திருக்குறள் புத்தகம் கொடுத்தார். தாமதமாகி போச்சு, நல் நீங்கள்லாம் வந்து இப்போதைக்கு அரசியலுக்கு வரக்கூடாது, நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறள் புத்தகம் அது அந்த இது புத்தகத்தில். செவாலியே சிங்கத்தமிழன் சிவாஜி இந்த நூல் தான் மலைக்கோட்டை மாநகரில் கவிஞர் வாளை அண்ணாதுரை மூலமாக சிவாஜி நற்பணி சங்கம் சார்பில் விழா ஏற்பாட்டில் இது வெளியிடப்பட்டு இருக்கின்றது. இது சிவாஜி ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. கவிஞர் வாளை அண்ணாதுரையுடன் entrichi.com வெற்றிச்செல்வன்.